viewers, welcome and welcome to Azhaikalam Samaikalam with me, Kani Mori. Inniki superana recipes la solradhukaga nama chef Prakash vandu ready a irukanga. So inniki neengalum vandu ungalku enna enna recipes la kekkanumna aasa padringalo adellame nama show ku neenga call panni ketu therinjikalam. Nama chef nama show ku welcome pannidalam. Welcome chef. Vanakkam ma, eppadi irukinga? Nalla irukke chef, neenga eppadi irukinga chef? Na romba nalla irukkama, romba nandri. Okay chef, inniki enna chef டிப்ஸ் சொல்ல போறீங்க? அண்ட் இன்னமும் உங்க மேக்கப்ல ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியற மாதிரி இருக்கு எனக்கு. இல்லையே, ஒண்ணு இல்லையே, புலந்து போல இருக்கு. சரி, நம்ம வந்து ஆஃப் ஸ்கிரீன்ல பேசிக்குவோம். கண்டிப்பா. ஓகே, என்ன டிப்ஸ் சார்? இன்னைக்கு வந்து டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு காலர் ஒருத்தங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்கல. ஆமா. அதாவது என்ன பொருள் கூட என்ன சேர்க்க கூடாது, அது சேர்த்தா என்ன நடக்கும் அப்படிங்க. அதுதான் இன்னைக்கு ஒரு இந்த வாரம் ஃபுல்லாவே அந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் வந்து டிப்ஸ். இன்னைக்கு முதல் டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பால் கூட முட்டை சேர்த்து சமைக்க கூடாது, இல்லை முட்டை கூட பால் சேர்த்து சமைக்கக்கூடாது. இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல். அதிகமாக எடுத்துக்கக்கூடாது இந்த பொருளெல்லாம். அதிகமாக அதாவது டெய்லி சில பேர் சாப்பிடுவாங்களே முட்டையும் பாலும், அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல். கண்டிப்பாக இதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். ஓகே செஃப், இப்போ வந்து சேர்த்து தான் சாப்பிடக்கூடாது இல்லையா? காலையில முட்டை சாப்பிட்டுட்டு நைட் வந்து பால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர்மா. ஓகே, சோ முட்டையும் பாலும் வந்து நிறைய அடிக்கடி வந்து சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு செஃப். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா, நான் சாந்தி பேசுறேன்மா, துடியலூர்ல இருந்து. அம்மா எப்படிமா இருக்கீங்க? நீங்களே வந்து கரெக்டா உங்களுடைய பட்ட பெயரோட சொல்லிட்டீங்க. உங்களுடைய அந்த ஆமாங்கம்மா, நான் பேசுறேங்கம்மா. நல்லா வந்ததாம்மா இன்னைக்கு பொரி உருண்ட? ஓகேம்மா, திரும்ப கால் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. என்ன ரெசிபி நீ கேட்க போறீங்க? அம்மா, வெங்காய வடகம் வந்து சாப்பாட்டு கூடயும் சாப்பிடற மாதிரியும் தாளிக்கிறத வெங்காய வடகம், அது கொஞ்சம் எனக்கு வேணுங்கம்மா. ஓகேம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கங்கம்மா, நான் தான் சவுண்ட் பார்ட்டி சாந்தி பேசுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, நான் தான் சவுண்ட் பார்ட்டி அப்படின்னு நல்ல தைரியமா சொல்றீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன சாப்பிட்டீங்க காலையில? காலையில இன்னைக்கு தோசைங்க சார். சரி சரி, தொட்டுக்க என்ன வடகத்துல என்னாச்சு? வடகம் ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்ண போறீங்களா? இல்ல வெங்காயம் ஆமா, அந்த வெங்காய வடகம் எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க சார், அளவோட என்னென்ன போடணும்னு. சரிம்மா, கவனிங்க, நான் இப்போ நான் சொல்கிறேன். வெங்காயம் வடகம் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே செஞ்சீங்க, ஆனால் இப்போ வந்து அதை குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து மழை காலம்ல முடிய போது, அடுத்தது வெயில் காலம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் வடகம் வந்து அதாவது சின்ன வெங்காயம் ரொம்ப முக்கியம், அதை விட உளுந்து ரொம்ப முக்கியம், அதை விட ரொம்ப முக்கியம் பூண்டு. சின்ன வெங்காயம் ஒரு போல் அளவுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா, அதில் பாதி போல் அளவுக்கு உளுந்து, கருப்பு உளுந்தால் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வெள்ளை உளுந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, இது எல்லாமே இது அதாவது நான் என்னென்னுங்கிறது சொல்லிடுறேன். இன்னொரு நாள் ஓப்பனிங்லே அதாவது அது இதோட அளவு வந்து கரெக்டாகவே சொல்லிடுறேன். எல்லாமே அதை குறித்து வச்சுங்க. ஏன்னா நம்ம இப்போது இதை இந்த அளவு சொல்கிறத விட விரிவாக சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதாவது உளுந்து, சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற கடுகு, ஜீரகம், வெந்தயம், சோம்பு, மிளகு, இது கூட வந்து நல்லெண்ணெயும் விளக்கெண்ணையும் எடுத்துக்கணும். அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நாள் இல்லை, நாளைக்கு கூட டைம் இருந்துச்சுன்னா ஓப்பனிங்கில் இதை ஃபுல்லி ஃபுல்லாகவே டீட்டெயிலாக சொல்கிறேன். இது கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக சொல்லணும், சொல்ல வேண்டியது இருக்குது, அதனால் சொல்கிறேன். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், நான் திருப்பூர்லேருந்து ராம்குமார் பேசுகிறேன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? என்ன ரெசிபி கேட்க போறீங்க? இருக்காங்க, நீங்களே கூப்பிடுங்க. வணக்கம், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன சாப்பிட்டீங்க காலையில? இவ்வளவு எனர்ஜியா பேசுறீங்களே.
காலையில தக்காளி தோசை கார சட்னி. அடட பயங்கரமா இருக்கு. நீங்களே சமைப்பீங்களா இல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? எங்க பாட்டி. ஓ உங்க பாட்டிங்களா? ஆமா. சரி என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? உடச்ச கடல உடச்சி ஊத்துன முட்டை குழம்பு. சரி கவனிங்க நான் சொல்றேன். இது வந்து தேங்காய் அரைச்சு சொல்லட்டுமா இல்ல தக்காளியில சொல்லட்டுமா? இல்ல தேங்காய் அரைச்சு ஊத்தி. சரி ஓகே கவனிங்க நான் சொல்றேன். தேங்காய் அரைச்சு ஊத்தி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாவே செய்யலாம். ஃபர்ஸ்ட் அந்த தேங்காய்க்குள்ள அந்த மசாலா அரைச்சிக்கங்க. தேங்காய், உடச்சக்கல்ல, பச்சை மிளகா, சோம்பு, இதிலே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாமே ஒன்றாவே போட்டு நல்லா நைஸாக அரைச்சிங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு மூடியில் இல்லை ஒரு மூடி அப்படி இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனாலும் ஒரு முழு தேங்காய் சின்ன தேங்காவாக இருந்தாலும் ஓகே, அதை நல்லா திருவிக்கிட்டு அது கூட வந்து பச்சை மிளகா, சோம்பு, உடச்ச கடலை, பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்களே அது, இல்லைன்னா முந்திரி பருப்பு, வேர்க்கடலை மட்டும் வேணால் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இது எல்லாமே எடுத்துங்க. இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஒரு ஒரு பீஸ் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சதுக்கு அப்புறமா அது தனியாக இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் கடலெண்ணெய் போட்டு சோம்பு தாளிங்க. சோம்பு தாளித்ததுக்கு அப்புறமா வெங்காயம், ஒரு போல் வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா ஒரு போல் அளவுக்கு தக்காளி எடுத்தாவே போதும். வெங்காயம் நல்லா வதங்குது, அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி. தக்காளி நல்லா கரைஞ்சிது. கரைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரொம்ப கம்மியாகவே சேர்த்துங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், இதை மட்டும் சேர்த்துக்கிட்டாவே போதும். சேர்த்து அந்த எண்ணெய் தக்காளிலாம் வதங்கியிருக்குல்ல அதிலே நல்லா வதக்குங்க. அந்த பச்சை வேகலாம் போகும். அதுக்கப்புறமா அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதுவும் இது கூட ஊற்றி ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெயெலாம் மேலே வந்துடும். எண்ணெய் மேலே வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றினாவே போதும். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அடுப்பை குறைச்சி வச்சுருங்க. அதுலேருந்து ஒரு 10 நிமிஷம் கிண்டவே வேணாம். நம்ம சட்டி இருந்தாலும் சரி இல்லைனா பாத்திரம் இருந்தாலும் சரி லேசாக இப்படி குலுக்கி மட்டும் விடுங்க. குலுக்கி மட்டும் இறக்க போகும்போது கருவேப்பில்ல, கொத்தமல்லி, மிளகுத்தூள் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. என்னோட பேர் வயலட் மேரி. என்ன பேர்மா? வயலட் மேரி. நீங்க எப்படி இருக்கீங்க? தெரிஞ்சுக்கலாமா? எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம்ல, அதனாலதான் கேட்டேன் நான். ஆனால் அதில் கொஞ்சம் டைமிங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து இப்போ நான் சொல்கிறேன். அந்த டைமிங்கை அதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எறா வந்து சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா எறா வந்து அழுத்தமாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஏதாவது ரப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆகிடும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. மற்றபடி பிரியாணி நீங்கள் எப்பயுமே என்ன செய்வோம், எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் தாளித்ததுக்கப்புறமா வெங்காயம் வதங்குது, இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி. வெங்காயமும் தக்காளியும் ஒரு ஒரு போல் சம அளவில் சேர்த்துங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா தயிர், புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா தண்ணி. தண்ணி ஊற்றி கொதிக்குது பாருங்கள், அந்த டயத்தில் எறாவை போடுங்க. எறாவை போட்டோன்னே திரும்பவும் கொதிக்கும். அதுக்கு அப்புறமே ரைஸை போட்டுருங்க, அது கூடவே ரைஸை போட்டுருங்க. ரைஸ்லாம் மேலே வந்து கொஞ்சம் திக்காக வருது பாருங்கள், அந்த டயத்தில் மூடி போட்டு மூடி போட்டுருங்க. உப்பு பார்த்துங்க, 10 நிமிஷம்தான். இதை வந்து எறாவை வந்து லாஸ்ட்டாக சேர்க்க சொல்கிறேன். இந்த மசாலாலாம் வதங்குதில் சிக்கனோ இல்லை மட்டன் மாதிரியோ எறாவை சேர்த்திங்க அப்படின்னா எறா வந்து ரொம்ப ஓவர் குக் ஆகிடும். அதேமாதிரி அதிகமாக அது வெந்து போயிடும். அதிகமாக வெந்த எண்ணாவும் சாப்பிடும்போது கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எறா வந்து வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம்தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு மெத்தடு. இல்லைன்னா எறாவை வந்து ஆயிலில் பொறிச்சு எடுத்துட்டு
65 மசாலா என்னென்னவோ அந்த மாதிரி பொறிச்சு எடுத்துட்டு பிரியாணியை பிளெயினாகவே பண்ணிடுங்க. அது கூட லாஸ்ட்டாக சேர்த்து பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோவோடைய கேள்வி நேரம் வந்துருச்சு. நேற்று அன்ஃபார்ச்சுனேட்லி மழை காரணத்தினால நம்மளோட ஷோ நடக்கலை, நாங்கள் வரல. ஸோ அதனால அதுக்கு முந்தைய நாள் கேட்ட கேள்விக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி தான் நம்ம ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆன்சரை யார் யாரெல்லாம் கரெக்டாக சொன்னாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி தான் நான் வந்து படிக்க போகிறேன். ஸோ ஷெஃப் கிட்ட அது என்ன கேள்வி, என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கேட்டலாம் ஷெஃப். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். என்ன கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, பசுமாட்டு பாலில் தயிர் எடுக்கலாம், பாக்கெட் பால்லையும் தயிர் எடுக்கலாம், இது இல்லாமல் வேறு பால் என்ன பாலில் வந்து தயிர் செய்ய முடியும், அதாவது அடுப்பு இல்லாமல் எப்படி பால் எடுக்க முடியும்னு நான் கேட்டிருந்தேன் கேள்வி. அதுக்கு சரியான விடை வந்து தேங்காய் பால் தான். நிறைய பேர் போட்டிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்காய் பாலிலையும் தயிர் எடுக்கலாம் அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லலாம், ஒரு நல்ல விஷயத்தை தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி, எல்லாருமே கரெக்டான விடையை போட்டிருந்தீங்க, எக்ஸ்ட்ராடினரியும் விடையை போட்டிருந்தீங்க, அதாவது வேர்க்கடலை பால் அதெல்லாம் போட்டிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ யார் யார் அவங்க கரெக்டான விடையை போட்டிருக்கீங்க, பேரெல்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க படிப்பாங்க. ஒரு சிலர் தான் வந்து தேங்காய் பால் அப்படிங்கிற சரியான ஆன்சரை போட்டிருக்கீங்க. சோ அதுல இருந்து ஒரு சில நேம்ஸ் நான் இப்ப படிக்க போறேன். சோ யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, தேன்மொழி தேன்மொழி அப்படிங்கிறவங்க போட்டிருக்காங்க, அப்புறம் கே கே, பவானி, ஏழுசை வல்லபி, தீபிகா செல்வம், ராணி எழில் போன்ற பலர் வந்து தேங்காய் பால் அப்படிங்கிற கரெக்டான ஆன்சரை போட்டிருக்காங்க. ஸோ தேங்காய் பால் தான் கரெக்ட். மற்ற பால் அப்படின்னு நீங்கள் போட்டிருக்கிறதும் கரெக்டு தான், பட் முக்கியமான கரெக்டான விடை வந்து தேங்காய் பால் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்து இன்னைக்கான கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி, இந்த தேங்காய் பாலில் வந்து எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் சூப்பர் நீங்கள் கரெக்டாகவும் கேட்டுட்டீங்க, நான் அதையும் சொல்லவே இல்லை. அதாவது தேங்காய் பாலில் ஃபஸ்ட்டு பால் இருக்கு, அதுவே ரொம்ப கம்மியான தண்ணி ஊற்றி நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைமாக எடுக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப திக்காக இருக்கும். நார்மலாக நம்ம செய்கிற எப்போதுமே நம்ம வீட்டில் பசுமாட்டு பாலில் தயிர் செய்வோம்ல, அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸே தெரியக்கூடாது அப்படின்னா தண்ணி கம்மியாக ஊற்றி பாலில் தேங்காய் பாலில் எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும்னா, தேங்காய் ஒரு அரை டம்ளர் தண்ணி, அரை மூடி தேங்காய்க்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுனாவே போதும், நல்லா நைஸாக அரைச்சிடுறீங்க. காட்டன் துணி பருத்தி துணி இருக்குல்ல வீட்டில், அதில் புழிஞ்சிங்கன்னா நல்லா திக்காக பால் அரைக்கணும். அதில் எலுமிச்சை மலத்தை கொஞ்சம் சின்னதாக அரிஞ்சிட்டு லேசாக புழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு ஹாஃப் டே இல்லை அந்த மாதிரி அளவுக்கு மூடி வச்சாவே போதும். கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் போய் அதை எடுத்து பாருங்களேன், அந்த தயிர் அவ்வளோ வாசனையாகவும் இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்குமே ஃபஸ்ட் டைமே பிடிக்கும். ட்ரை பண்ணி மட்டும் பாருங்க, ரொம்ப சூப்பராகவே வரும். அநேகமாக தேங்காய் பாலில் இருக்க தயிர் வந்து நார்மல் பாலில் எடுக்கிற தயிரை விட நல்லா இருக்குமோ அப்படின்னு எனக்கு என்னமோ தோணுது. ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு. இப்போ நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். சமைக்கவும் சுவைக்கவும் கற்றுத்தரும் புதிய தொலைக்காட்சியையும் கனிமொழியையும் சிவப்பிரகாசையும் வணங்குது வேளாங்கண்ணி சொக்கலிங்க மேடம். சார் நீங்க என் பேர் அப்பப்போ மறந்துடுறீங்க சார், உங்க மேல நான் கோபமா இருக்கேன் சார். அதான் கனிமொழின்னு சொன்னேன், அது அந்த இடத்துல ஒரு சின்ன அப்படி ஒரு ஜர்க் கொடுத்து தான் வருது, மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் நானு. இல்ல இல்ல இல்ல. ஓகே சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சூப்பரா இருக்கோம் சார். சரி சரி. ஓகே சார், என்ன ரெசிபி கேட்க போறீங்க? அதாவது பிரால் பிரெட் கட்லட். அப்பா பேரு பிரான் எரா. பிரான் எரா. ரால் ரால் பிரெட் கட்லட். பிரான் பிரெட் கட்லட். அதாவது எறால பிரெட்ட போட்டு சேர கட்லெட் கரெக்டா? நீங்களே சொல்லிட்டீங்க, பாதி இது சொல்லிட்டீங்க. வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அங்க எல்லாம் எப்படி இருக்கு மழை எல்லாம்? இங்க காரைக்குடியில மழை தூருது, அப்புறம் இப்படி இப்படி இருக்கு. இங்க எல்லாம் செம்ம மழை அடி பயங்கரமா இருக்கு. ஓகே ஓகே. சரி ஓகே, கவனிங்க, நான் இப்ப நான் சொல்றேன். சரி ஓகே. எறா பிரெட் கட்லெட் கேட்டிருக்காங்க, அவங்களே எல்லாமே முடிச்சிட்டாங்க. எறாவை வந்து ரொம்ப சிம்பிளாகவே சொல்லிடலாம். எறாவை வாங்கிட்டு வந்து அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணாலும் சரி, இல்லை மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டினாலும் சரி, நம்ம ரிவர்ஸில் விடுவோம்ல, ஒரு சத்தத்தோடு வரும்ல, அந்த மாதிரி அதை அரைச்சி எடுத்துகிட்டு குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்க சொல்கிறேன். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து மிளகு தூள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது தண்ணியே இல்லாமல் அது ரொம்ப சேர்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியமாக.
அது சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறமா பிரெட்டு தூள், ஃப்ரெஷ் பிரெட்டே நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த சைடு மட்டும் கருப்பாக இருக்கும்ல, அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு பிரெட்டையும் மிக்சியில் கொஞ்சம் ஓட்டினீங்க அப்படின்னா நல்லா பவுடர் மாதிரி ஆயிரும். அதுவும் இது கூட போட்டு நம்ம கட்லெட்டு எப்படி பிடிப்போமோ அந்த அளவுக்கு பிரெட்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துங்க. காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம், உப்பு சேர்த்துருக்கோம், செரிமானத்துக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம். இது வந்து வெள்ளை கலரில் வரும், ஏன்னா மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம்ல ரொம்ப கம்மியாக. இல்லை எனக்கு சிவப்பு கலரில் வேணும்னு அப்படின்னா சிவப்பு மிளகாத்தூள் சேர்த்துங்க. இதெல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தவாலையும் போட்டு எடுக்கலாம், இல்லைன்னா எண்ணெயிலையும் பொறிச்சு எடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் புதினா லாஸ்ட்டாக கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இந்த எறா கூட, இந்த கட்லெட் எறா கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு பொறிச்சு சாப்பிடுங்களேன், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம். மேடம் நாங்கள் மதுரை வாடிப்பட்டியிலிருந்து பேசுகிறோம் மேடம். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம். இன்னைக்கு தான் மேடம் லைனே கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா உங்க கூட பேசினதுல. நன்றிமா கால் பண்ணதுக்கு. செஃப்கிட்ட பேசணும் மேடம். கண்டிப்பாமா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. செஃப் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் செஃப். உங்க தான் யூடியூப்ல பாப்பேன். ரொம்ப சந்தோஷம். நாட்டுக்காள் என்ன சந்தேகம் கேக்க போறீங்க? எனக்கு ஆட்டுக்கால் பாயா எனக்கு எப்படி செய்யணும்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைமா செய்ய போறீங்களா இல்ல ஏற்கனவே செஞ்சிருக்கீங்க? ஆமா, நான் செஞ்சதே இல்ல. இன்னைக்கு ஆட்டுக்கால் வாங்கி க்ளீன் பண்ணி வீட்ல வச்சிருக்கேன். அப்பப்ப கவனிங்க, நான் நம்ம டைரக்டா போயிடலாம், டைம் இல்ல. ஆட்டுக்கால் பாயா வாங்கி வச்சிருக்காங்க, அது கிளீன் பண்ணிருங்க, அது ரொம்ப முக்கியம். நல்லாவே கிளீன் பண்ணிருங்க, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இதை எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படின்னா, 8 விசில் இல்ல 9 விசில் கூட விட்டுங்க, இல்ல 10 விசில் கூட விட்டுங்க, வேக வச்சு எடுத்துங்க. அதுல இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய் கீறி போட்டுங்க, 1 பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் 1 பீஸ் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துங்க. தேங்காய் கூட ஒரு மசாலா ஒன்று சொல்றேன். தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, வெறும் பட்டை கிராம்பு ஏலக்காய், பிரிஞ்சி இலையா வேண்டாம். தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, பட்டை கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக உடச்சக்கடலை இல்லை பொட்டுக்கடலை, இல்லைன்னா வேர்க்கடலை, இல்லைன்னா முந்திரி பருப்பு, எது இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருங்க. ஒரு பாத்திரத்தில் அரை வெங்காயம் அந்த அளவே போதும், வெங்காயம் நல்லா வதங்கட்டும் சோம்பு தாளிச்சதுக்கு அப்புறமா. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, தக்காளியும் ஒரு அரை தக்காளி, அதாவது அரை போல் வெங்காயம் அரை போல் தக்காளி, சரிசமமாகவே எடுத்துக்கோங்க. எண்ணெய், சோம்பு, வெங்காயம் நல்லா வதங்குது, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் அந்த எண்ணெயிலே வதங்குது, கொஞ்சமாக புதினா, அதுக்கப்புறமா இங்கே நம்ம தேங்காய் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல அதுவும் இது கூட போட்டுங்க. நல்லா கொதிக்க விடுங்க, தண்ணி கிண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம். எண்ணெய் சீக்கிரமாக ஒரு 15 நிமிஷத்தில் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா ஆட்டுக்கால் பாயா தண்ணியோடு கொஞ்சம் வேக வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியோடு சேர்த்து திரும்பவும் கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெயெலாம் மேலே வந்து அந்த வாசனை வந்துடும். இறக்க போகும்போது கொத்தமல்லி, கருவேப்பில்லை, மிளகுத்தூள் மேலே தூவிட்டு கொஞ்சமாக ஒரு அரை கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல அதை மட்டும் மேலே தூவிட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்னைக்கு விடாப்பிடியாக பிடிச்சி பேசிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க, ரொம்ப ரொம்ப நன்றிமா கால் பண்ணதுக்கு, அண்ட் சூப்பரான ரெசிபீஸ்லாம் சொன்னதுக்கு உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப். கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் சந்திக்கலாம். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப்.